हेलो एवरीवन ना उंग नवीन गणेश वेलकम टू माय यूट्यूब चैनल एम द एम्स இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ఫిజిక్స్ చాప్టర్ 1 ద ఫిజికల్ వరల్డ్ ఫండమెంటల్ ఫోర్సెస్ ఇన్ నేచర్ பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷன் பத்தி பார்த்திருப்போம் இந்த வீடியோல நம்ம ఫండమెంటల్ ఫోర్సెస్ ఇన్ నేచర్ பத்தி பார்க்கலாம் సో வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ఫండమెంటల్ ఫోర్సెస్ ఇన్ నేచర్ தான் என்னது அதாவது இந்த நேச்சர்ன்ற வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஆர்டிஃபிஷியலா வந்தது கிடையாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமாங்க फंडमेंटल फोर्सेस इन नेचर दा इन नेचरले इरुक्र फोर्सेस दा अदांग अवंग अंद नेचुरला क्रिएट आना फोर्सेस दा अवंग फंडमेंटल फोर्सेस इन नेचर नु कुडुत्तिरुकांग अदावद पाथींगा इंद 11th बुक्ल वंद नाल टाइप्स कुडुत्तिरुपां अदावद ग्रेविटेशनल फोर्स वीक न्यूक्लियर फोर्स स्ट्रांग न्यूक्लियर फोर्स अदुक्कप्रम पाथींगा एलेक्ट्रोमैग्नेटिक फोर्स इन्निक्कु वंद नम्म रेंडु फोर्स पत्ति पापोम अदावद ग्रेविटेशनल फोर्सुम वीक न्यूक्लियर फोर्सुम पत्ति पापोम सो वांग वीडियोक्कुल्ल पोलाम फर्स्ट ऑफ ऑल ग्रेविटेशनल फोर्स It is the force of mutual attraction between any two objects by virtue of their masses. அதாவது இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்ங்களா இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் தி அட்ராக்ஷன் बिटवीन அட்ராக்ஷன் தான் என்னது ஈர்ப்பு தன்மை அட்ராக்ஷன் बिटवीन எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் virtue of their masses அதோட மாஸ் வச்சு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப 5 kg 10 kg ன்னு எடுத்துக்கலாம் அதுதாங்க இங்க சொல்ல வராங்க அது மட்டும் இல்ல இட் இஸ் a யுனிவர்சல் ஃபோர்ஸ் னு சொல்லிருக்காங்கங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இம்பார்ட்டன்ட் இது வெரி எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் திஸ் ஃபோர்ஸ் டியூ டு எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் இன் நேச்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்திருக்கான் அதுக்கு அதான் அதுக்கு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் தி எர்த் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்சஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி டியூ டு தி எர்த் அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை டிஃபைன் பண்றதோட ஏர்த் எடுத்துக்கிட்டோம் வைங்களா ஏர்த்தில் நிறைய கிராவிட்டி இருக்குது அது நமக்கே தெரியும் அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னே வச்சுக்கோங்களேன் தூக்கி மேலே போட்டோம்னா அது கீழே வந்து ஏர்த்தில் உளுந்துரும்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல அது தாங்க சொல்கிறாங்க ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த ஏர்த் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்சஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த கிராவிட்டி டியூ டு த ஏர்த் ஏர்த்னாலன்னு சொல்ல வராங்க இன் பர்டிகுலர் த கிராவிட்டி கவர்ன்ஸ் த மோஷன் ஆஃப் த மூன் அதாவது மோஷன் ஆஃப் த மூன் தான் என்னது மூனோட மூமெண்ட்டை தான் இங்கே சொல்ல வராங்க ஏர்த்து இப்போ கிராவிட்டி மட்டும் இல்லை தான் மூன் பாட்டுக்கு எங்கேயோ போயிடும் அது கண்ட்ரோலில் இருக்கிறது காரணமே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அரவுண்ட் த சன் அதாவது சன்னை சுற்றி நம்ம ரெடி பண்ணது நம்ம ரெடி பண்ண சேட்டலைட்ஸ்லாம் இருக்குதுல இதுவும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் த மோஷன் ஆஃப் த ஏர்த் அண்ட் த மோஷன் ஆஃப் பாடிஸ் ஃபாலிங் இன் இட் அதாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தல அதுதாங்க சொல்கிறாங்க ஓகே இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம் ரொம்ப சிம்பிளானது தான் அது ஏற்கனவே நம்ம 6th 7th நிறையா படிச்சிருப்போம் இதை பற்றி அதான் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரொம்ப புதுசுங்க அதாவது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் என்ன இதுதான் த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்பியர்ஸ் ஒன்லி இன் சர்டைன் நியூக்ளியர் ப்ராசஸஸ் சச்சஸ் பி டிகே ஆஃப் நியூக்ளியர்ஸ் இது எல்லா நியூக்ளியர் ப்ராசஸ்லேயும் வராது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சில நியூக்ளியர் ப்ராசஸஸில் மட்டும்தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பீட்டா டிகே அது பேர் பிடிகே கிடையாது பீட்டா டிகே ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நம்மளால் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸை உணர முடியும்னு சொல்கிறாங்க இன் பீட்டா டிகே த நியூக்ளியஸ் எமிட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் அது வந்து எலக்ட்ரான் எமிட் பண்ணும் அண்ட் சார்ஜு அன்சார்ஜு பார்ட்டிக்கல் கால்டு நியூட்ரனோ இந்த அன்சார்ஜு பார்ட்டிக்கல் தான் இதில் ரொம்ப மெயின் இந்த நியூட்ரனோ வந்து என்ன பண்ணும்னா பிடிகேலேருந்து வெளில வந்தது பாருங்கள் பிடிகேயில் இருக்க நியூக்ளியஸ்லேருந்து வெளில வந்தது இந்த நியூட்ரனோன்ற சப்ஸ்டன்ஸு த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஆஸ் மச் ஆஸ் வீக் அஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பட் வீக்கர் தேன் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது ரொம்ப சிம்பிள்ங்க இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட வீக் கிடையாது ஆனால் இது மற்ற ரெண்டு ஃபோர்ஸ் சொன்னோம்ல அதாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அந்த ரெண்டத்தோடய இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து வீக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் ஏன் இந்த ரெண்டுத்தையும் எடுத்தேன்னு ஏன்னா இதுதான் அங்கே இருக்கிறதுலே சிம்பிளாக இருந்துச்சு ஸோ எங்கே போச்சு ஏதோ இருக்குது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த ரெண்டத்தோட இது வீக்கர்னு இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்லேயே இதை பற்றி நான் ஏன் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் புக்லேயே அதை பற்றி தெளிவாக எதுவும் கொடுக்கல ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ரெண்டு ஃபோர்ஸ் பற்றி பார்ப்போம் அதாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி பார்ப்போம் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் பை பை